வர்க் ஆகுமோ அதை மட்டும் தான் ஷேர் பண்ண போறேன். அந்த தைரியத்தை தான் இந்த வீடியோவை ஷேர் பண்றேன். ஃபர்ஸ்ட் ஒருத்தவங்களை பார்த்தோன்னு நமக்கு தெரியாது அப்பியரன்ஸ் தான். நம்மளோட ரிப்ஸ்ல இருந்து இந்த வெயிஸ்ட் வரையுமே. வெல்கம் பேக் டு சிக்கு மோமி. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா பேபி ஜெண்டர் ப்ரெடிக்ஷன் தான். இந்த வீடியோல ட்ரூ எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு எதெல்லாம் வர்க் ஆகுமோ அதை மட்டும் தான் ஷேர் பண்ண போறேன். ஆல்ரெடி நிறைய வெப்சைட்ஸ்லயோ இல்ல வீடியோஸ்லயோ நிறைய நீங்க சேம் கேட்டகரிஸ்ல தான் பாத்திருப்பீங்க. பட் அதுல எது வர்க் ஆகும் எது வர்க் ஆகாது அப்படின்லாம் தெரியாது. நம்ம எல்லாத்தையும் வச்சு ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிப்போம். பார்த்தா ரெண்டுத்துலயும் பாதி பாதி இருக்கும். நமக்கு எது கரெக்ட்னே தெரியாது. மோஸ்ட்லி எனக்கு வந்து பிரெக்னென்ட் உமன்ஸ் பார்க்க ரொம்ப பிடிக்கும். அதுவும் பாத்தீங்கன்னா அந்த 9 மந்த்ல அந்த பேபி பம்போட பார்க்க ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி அந்த பேபியோட ஜெண்டர் என்னவா இருக்கும் அப்படின்ட்டு நான் கீப் ஆன் கெஸ் பண்ணிட்டே இருப்பேன். ஹாஸ்பிட்டல்ஸ் போனா இந்த வேலை நான் நிறைய பண்ணுவேன். ஆல்ரெடி இந்த பேபி ஜெண்டர் ப்ரெடிக்ஷன்ல சைனீஸ் ஜெண்டரை பத்தி நான் வேற ஒரு வீடியோல போஸ்ட் பண்ணிருக்கேன். அதையும் போய் செக் பண்ணி பாருங்க. இப்ப நான் ஒருத்தவங்களை பார்த்தா நான் எப்படி கெஸ் பண்ணுவேன்றத மட்டும் சொல்றேன். நம்ம ஃபேமிலியில நிறைய பேர் அதை கரெக்டா சொல்லுவாங்க. அதுவும் கொஞ்சம் வயசானவங்களாம் பாத்தீங்கன்னா கரெக்டா கெஸ் பண்ணுவாங்க. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா நிறைய பிரெக்னென்ட் உமன்ஸ் பாத்திருப்பாங்க. சோ தட் அந்த டிஃபரன்சியேஷன் தெரியும். நானும் கூட நிறைய பேரை கரெக்டா கண்டுபிடிச்சிருக்கேன். அந்த தைரியத்தை தான் இந்த வீடியோவை ஷேர் பண்றேன். என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு பாய் கேர்ள் அப்படின்னு ஆல்டர்னேட்டிவா இருக்கு. சோ சில சிம்டம்ஸ் எல்லாம் கரெக்டா எல்லாருக்கும் பொதுவா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஒருத்தவங்களை பார்த்தோன்னு நமக்கு தெரியாது அப்பியரன்ஸ் தான். சோ நான் அப்பியரன்ஸ் வச்சுதான் ஃபர்ஸ்ட் ஜட்ஜ் பண்ணுவேன். அப்பியரன்ஸ்லயே பாத்தீங்கன்னா இந்த பெல்லி பொசிஷன் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. லோவா இருந்தது அப்படின்னா பாய் பேபி, ஹையா இருந்தது அப்படின்னா கேர்ள் பேபின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. இது வந்து ஷார்ட்டா இருக்க உமன்ஸ்க்கு மட்டும் பார்க்க முடியாது. நம்ம ரிப்ஸுக்கும் வெயிஸ்டுக்கும் இருக்க நடுவுல இருக்க கேப்பே ரொம்ப கம்மியா இருக்கும் அவங்களுக்கு. சோ நடுவுல இருக்க மாதிரி இருக்கும். நமக்கு வந்து மேல இருக்கா கீழே இருக்கான்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். மத்தபடி நார்மல் ஹைட்ல இருக்க எல்லாருக்குமே இது கண்டுபிடிச்சிடலாம். இது நிறைய பேருக்கு இது ஒர்க் ஆயிருக்கு. இந்த பொசிஷன்ல என்ன சயின்டிபிக் ஃபேக்ட் இருக்குன்னு எனக்கு தெரியல. பட் நான் பார்த்த மோஸ்ட்லி நான் ஜட்ஜ் பண்ணது இதை வச்சுதான். எல்லாருக்குமே கரெக்டா வந்திருக்கு. அதனால இதை சொல்றேன். பாய் பேபிக்கு வந்து ஒரு பேஸ்கெட் பால் வச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும்னு சொல்லுவாங்க. இதே கேர்ள் பேபிக்குன்னு பாத்தீங்கன்னா வயிறு ஃபுல்லா இருக்க மாதிரி இருக்கும். மோஸ்ட்லி பாய் பேபிக்கு பாத்தீங்கன்னா இந்த சைட்ஸ் எல்லாம் அவ்வளவா இருக்காது. இப்படியே பாயிண்டட் எட்ஜஸ்ஸா வரும்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி பொசிஷனிங் எப்படி வரும்னா இப்படி வந்து இப்படி வந்து முடியும். நான் உங்களுக்கு பிக்சர்ல காட்டுறேன். அதே கேர்ள் பேபிக்கு பாத்தீங்கன்னா இப்படி ஃபுல்லாவே வயிறு இருக்க மாதிரி இருக்கும். சோ அதை வச்சு பாயா கேர்ளான்னு ஃபர்ஸ்டே ஈஸியா சொல்லிடலாம். அதுக்கப்புறம் வேணா மீதி எல்லாம் பார்க்கலாம். இப்ப நான் சொல்ற பிசிக்கல் அப்பியரன்ஸ் வச்சு நீங்க யாருக்கு வேணா கெஸ்ட் பண்ணி பாருங்க. ஆல்ரெடி பேபி இருக்கும் உங்களுக்கு கிட்டத்தட்ட மேட்ச் ஆகும். இல்ல அப்படின்னா ஆக்ட்ரஸ் இருக்காங்கல்ல, ஸ்னேகா இருக்கட்டும் இல்ல ஆலியா மனசு இருக்கட்டும், அவங்க பிக்சர்ஸ் எல்லாம் எடுத்து பாருங்க, நல்லா வித்தியாசம் தெரியும். சோ இவங்களுக்கு எல்லாம் கூட நான் பேபி பிறக்கிறதுக்கு முன்னாடி கெஸ் பண்ணிருக்கேன். கரெக்டா அந்த பேபி தான் பிறந்தாங்க. இந்த ஃபீச்சர்ஸ் வச்சுதான் பண்ணிருக்கேன். அவங்க போட்டோ எல்லாம் ஷேர் பண்ணா அவ்வளவு டீசென்டா இருக்காது. அந்த காப்பிரைட் இஷ்யூ வந்தாலும் அவ்வளவுதான். அதனாலதான் நான் ஷேர் பண்ணல. செகண்ட் வந்து இது கொஞ்சம் பேர்கிட்ட நான் கேட்டேன். மோஸ்ட்லி எல்லார்கிட்ட இது கேட்க முடியல. நம்ம பெல்லி பட்டன் வந்து ஒரு 9 மந்த்ஸ் போல கொஞ்சம் பாப் அவுட் ஆகி வெளில வந்திருக்கும். சோ இது பாய் பேபிக்கு தான் நிறைய வந்திருக்கு. தேர்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா இது நிறைய பேர் நோட்டீஸே பண்ண மாட்டேங்க. ஆக்சுவலி ஹேர் க்ரோத் ரொம்ப நல்லா வரும். யூஸ்வலி பிரெக்னன்ஸ்லயும் போஸ்ட் பிரெக்னன்ஸ்லயும் ஹேர் ஃபால் இருக்கும்னு சொல்லுவாங்க. பட் நமக்கு வந்து எப்பயுமே இருக்க க்ரோத்தை விட ஹேர் நல்லா வளர்ந்துரும். இதை வந்து நான் கூட நோட்டீஸே பண்ணல என் பிரெக்னன்சில. என் ஹஸ்பண்ட் அப்ரோட்ல இருந்தாங்க. அவங்க வந்த அப்புறம் கேட்டாங்க எங்க அம்மா கிட்ட, உங்க பொண்ணுக்கு என்ன முடியல ஊத்தி வளர்க்குறீங்க இவ்வளவு பெருசா வளர்ந்துருக்கு அப்படின்னு கேட்டாங்க. சோ அப்பதான் எங்களுக்கே தெரிஞ்சது ஓகே நல்ல ஹேர் வளர்ந்துருக்கு அப்படின்ட்டு. சோ பாய் பேபினா இதுவும் நான் மோஸ்ட் ஆஃப் த கேஸ் பார்த்தது நல்ல ஹேர் க்ரோத் இருக்கும். பட் ஜென்ரலாவே எனக்கு வந்து ஹேர் க்ரோத் நல்லா இருக்காது, ரொம்ப ஹேர் ஃபால் ஆகும் அப்படின்றவங்களுக்கு இதை வச்சு கெஸ் பண்ண முடியாது. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த நெக் வந்து கொஞ்சம் டார்க்கரா இருக்கும். எங்க அம்மா வந்து அந்த டைம்ல ஹேர் கேர்லாம் அவங்க தான் பாத்துப்பாங்க. சோ இந்த நெக்ல ரொம்ப டார்க் ஆகவும் அவங்க வந்து நீ சரியா தேய்ச்சி குளிக்க மாட்டேங்கிற, ஒழுங்கா தேய்ச்சி குளி அப்படின்னாங்க. அப்பதான் நானுமே நோட்டீஸ் பண்ணேன். ஆமா இங்க ஃபுல்லா டார்க்கரா இருந்தது. அப்புறம் பார்த்தா அது பாய் பேபியோட சிம்டம்ஸ் சொன்னாங்க. இதெல்லாம் சயின்டிபிக் ஃபேக்ட் என்ன இருக்குன்னு எனக்கு சுத்தமா தெரியாது. மோஸ்ட்லி இது எல்லாருக்குமே காமனா இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா மார்னிங் சிக்னஸ் மோஸ்ட்லி இதுதான் ஃபர்ஸ்ட் சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர்ல மார்னிங் சிக்னஸ் பாயா கேர்ளான் கண்டிப்பா கண்டுபிடிக்க முடியாது. ஃபர்ஸ்ட் பிரெக்னன்சியா இருந்ததுன்னா பாய் பேபியா இருந்தாலும் கேர்ள் பேபியா இருந்தாலும் இந்த மார்னிங் சிக்னஸ் இருக்கும். சில பேருக்கு ஜெனட்டிக்காவே அவங்க அம்மாக்கு இருந்திருக்காது. சோ அவங்களுக்கு சுத்தமாவே இருக்காது, ஆனா கேர்ள் பேபியா பிறந்திருக்கும். அவங்களுக்கு எல்லாம் கண்டுபிடிக்கிறது கஷ்டம். பட் ஜென்ரலா இருக்கவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டருக்கு அப்புறம்
கண்டிப்பா இந்த மார்னிங் சிக்னஸ் ரொம்பவே கம்மி ஆயிடும். அதே கேர்ள் பேபிக்கு கொஞ்சம் லேட் ஆகும், எது சாப்பிட்டாலும் வாமிட் வர மாதிரி இருக்கிற ஃபீலிங் கண்டிப்பா இருக்கும். இது ஏன் பாத்தீங்கன்னா, கேர்ள் பேபியா இருந்தா அந்த HCG ஹார்மோன் இருக்குல்ல, அது நிறைய செக்ரேட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால இது வந்து கண்டிப்பா ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்ட்ல பாக்காதீங்க, அதுக்கப்புறமும் கண்டினியூ ஆச்சுன்னா மேபி கேர்ள் பேபியா இருக்கலாம். அப்புறம் பாத்தீங்கன்னா வெயிட் கெயின். வெயிட் கெயின் வந்து பிரெக்னென்ட் மதர்ஸ்க்கு காமனா இருக்க விஷயம். இது எப்படி நீங்க ப்ரெடிக்ட் பண்ண யூஸ் பண்றீங்க அப்படின்னு கூட நினைக்கலாம், பட் உண்மையா எனக்கு ஆல்ரெடி தெரிஞ்சவங்களா இருந்து அதுக்கப்புறம் பிரெக்னன்சி பிக் ஷேர் பண்ணும் போது எனக்கு கரெக்டா தெரிஞ்சிடும் இவங்க வந்து பாய் பேபியா கேர்ள் பேபியான்னு. அதுக்கு வந்து இந்த வெயிட் கெயினும் ரொம்ப முக்கியமான விஷயம். வெயிட் கெயின் எல்லாருக்குமே இருக்கும். ஆக்சுவலி பாத்தீங்கன்னா பாய் பேபியா இருந்தா ஆரம்பத்துல இருந்தே ரொம்ப அதிகமா வெயிட் கெயின் இருக்காது, ஈவன் ரெடியூஸ் கூட ஆயிருக்கு எனக்கு. இது வந்து மோஸ்ட்லி ரேரா, கேர்ள் பேபி கூட நடக்க வாய்ப்புகள் அதிகம். பட் பாய் பேபியா இருந்ததுன்னா உங்க ஃபேஸ்ல எல்லாம் பயங்கர வெயிட் எல்லாம் கெயின் ஆகாது, அண்ட் உங்க பாடி வால்யூமே கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். எனக்கு வந்து பிரெக்னன்சில நான் நார்மலா யூஸ் பண்ண ட்ரெஸ் கடைசி வரையுமே பத்துச்சு. இதே கேர்ள் பேபியா இருந்தா லோவர் பார்ட்ல நிறைய வெயிட் கெயின் ஆகும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த ஃபேஸ் எல்லாம் ஏதோ வாட்டர் பலூன் இருக்க மாதிரி அப்படியே புசு புசுன்னு ஆயிடும். நான் வந்து கண்டிப்பா நோட்டீஸ் பண்ணிருக்கேன் நிறைய பேர் கிட்ட. அண்ட் இந்த வெயிட் கெயின்ல முக்கியமான விஷயம், நீங்க வெயிட் மிஷின்ல போட்டா கூட உங்களுக்கு ஒரு ஸ்டாண்டர்டா இருக்க மாதிரி இருக்கும், ஆனா பார்க்க பாத்தீங்கன்னா புசு புசுன்னு தெரியும். சோ அதுதான் கேர்ள் பேபியோட சிம்டம்ஸ். அப்புறம் பாத்தீங்கன்னா எப்படி ஃபேஸ் எல்லாம் ஜப்பியா இருக்குமோ அதே மாதிரி லெக் ஸ்வெல்லிங் நிறைய இருக்கும் கேர்ள் பேபியா இருந்தா. பாடியிலே ஃபுல்லா தண்ணி நிறைய இருக்க மாதிரி இருக்கும், அதுல கால் வீக்கமும் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் பாய் பேபியை விட. இது வந்து மூட் சம்பந்தப்பட்ட விஷயம் தான், எவ்வளவு பேர் கரெக்டா இருக்கும்னு தெரியல, பட் எனக்கு நல்லாவே தெரிஞ்சது. கோபம் வரும், தேவையே இல்லாம எரிச்சல் வரும், இதெல்லாம் பாய் பேபிக்கு நிறைய வரும். பட் கேர்ள் பேபி இருந்தா கொஞ்சம் சாஃப்டா சைலண்டா அடிக்கடி எமோஷனலா பிரேக் டவுன் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். பட் இதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்க முடியாது, பட் இருந்தாலும் நான் சொல்றேன் தெரிஞ்சுக்கோங்கன்ட்டு. அண்ட் கடைசியா பாத்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லி நான் கேட்டேன், பாய் பேபியா இருந்தா கொஞ்சம் ஒரு இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் சொல்லுவாங்க, அந்த பிளட்டி டிஸ்சார்ஜ் வந்து கண்டிப்பா ஸ்டார்டிங்ல இருக்கும். இது எனக்கு தெரிஞ்ச சில பேர் கூட எனக்கிட்ட கேட்டாங்க இந்த மாதிரி இருக்கு, பயப்பட வேணாமா அப்படின்ட்டு. ஸ்டார்டிங்ல அந்த ஒன் டே மட்டும் அந்த இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் இருக்கும், அது பாய் பேபிக்கு தான் நிறைய நடக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கேர்ள் பேபிக்குனா நிறைய ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்கும், பிகாஸ் அவங்களோட ஹார்மோன்ஸ்ன்றதுனால அந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் 9th மந்த்லாம் நிறையவே இருக்கும். இந்த வெப்சைட்ஸ்ல நிறைய சொல்லியிருப்பாங்க, அதுல சில கேட்டகரிஸ் எல்லாம் ஒர்க்கே ஆகாது, அதையும் சில பேர் நம்புவாங்க. என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க வந்து பாய் பேபி எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க, எனக்கு பாய் பேபி தான், அவங்க எனக்கு அப்புறம் கன்சீவ் ஆயிருந்தாங்க. அவங்களோட ஸ்கேன் ரிப்போர்ட் பார்த்தோன்னே இந்த ஹார்ட் பீட்காக எனக்கு ஆக்சுவலி டெக்ஸ்ட் பண்ணியிருந்தாங்க, உனக்கும் இந்த ஹார்ட் பீட் இருக்கா, இந்த ஹார்ட் பீட் இருந்தா கேர்ள் பேபியா, அப்படி இப்படி கேட்டிருந்தாங்க. இதை தவிர்த்து நிறைய ப்ரெடிக்ஷன் மெத்தட்ஸ் இருக்கு, பட் அதெல்லாம் ஒர்க் ஆகுமா ஒர்க் ஆகாதான்னு நான் இன்னொரு வீடியோல சொல்றேன். இப்ப சொன்ன சிம்டம்ஸ் வச்சே நம்ம கரெக்டா கண்டுபிடிச்சிடலாம் பாயா கேர்ளான்ட்டு, கன்ஃபியூஸ் ஆகாது அவ்வளோவா. நான் வந்து நிறைய பேருக்கு அப்படிதான் ப்ரெடிக்ட் பண்ணிக்கேன், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. நான் சைனீஸ் ஜெண்டர் ப்ரெடிக்ஷன்ல சர்வே எல்லாம் எடுத்து சொன்ன மாதிரி ஒரு சில விஷயம், ஒரு சில டாபிக்ஸ் நான் வச்சிருக்கேன் இந்த ஜெண்டர் ப்ரெடிக்ஷன்ல, அது கரெக்டா வருதா இல்லையான்னு நான் அதே மாதிரி சர்வேஸ் எடுத்து வேற ஒரு வீடியோல சொல்றேன். இந்த வீடியோ இவ்வளவுதான். என் சேனல்ல எவ்ரி தர்ஸ்டே ஃப்ரைடே பேபி ரிலேட்டட் வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹாவ் அ கிரேட் டே அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு ஜாயின் அவர் ஃபேமிலி கிளப்.